ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம். என் பிதாக்களே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வான ஆனால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறாயிருக்கிறார். ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம். ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். இந்த அதிகாலை வேளையிலே நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவர். சோ இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் மூணு பேர் இதுல வந்து இன்வால்வ்டு. முதல்ல பார்த்தோம்னா நியாயாதிபதி, நீதிபதி, அவர்தான் பிதா. ரெண்டாவது பார்க்கும் பொழுது நமக்காக பரிந்து பேசுகிறவர், அவர்தான் குமாரர். மூன்றாவது பார்க்கும் பொழுது குற்றம் சாட்டப்பட்டவர்களாகிய நாம். சோ குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இந்த இடத்துல நமக்காக ஒரு வக்கீலாக, நீதிபரர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக வக்கீலாக இருக்கிறார், பிதா வந்து நியாயாதிபதியாக இருக்கிறார். சோ இந்த வசனத்துல வாசிக்கும் பொழுது என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். முதல் வசனமே அப்படி வந்து வாசிக்கிறோம், நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு அப்படின்னு. அப்போ யாருமே பாவமே செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு முந்தின வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். முந்தின அதிகாரம் ஒன்னு யோவான் ஒன்றாம் அதிகாரத்துல. சோ எல்லாரும் பாவம் செய்கிறவங்க தான் அப்படின்னு யோவான் சொல்றாரு. இருந்தாலும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்றார். சோ எவைகளை எழுதுகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நான் பிதாவானவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் இருந்தால் அவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அப்போ வந்து பாவம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால என்ன சொல்றாரு, அவரோடு நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஐக்கியமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம பாவம் செய்யாதபடிக்கு பாதுகாக்கப்படுவோம். சோ அதனாலதான் இப்படிப்பட்ட ஜபங்கள்ல நம்ம அவரோடு ஐக்கியப்பட்டு இருக்கும் பொழுது அநேக காரியங்களிலிருந்து தப்பித்து கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். சோ அததான் யோவான் வந்து என் பிள்ளைகளே அப்படின்னு சொல்றாரு, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஆனா அப்படி யாருமே பாவம் செய்யாம இருக்கவே முடியாது. அதுக்கு முந்தின அதிகாரத்துல அவரே சொல்லிட்டாரு, நம்ம யாருமே நம்மளுக்கு பாவம் இல்லைன்னு நம்ம ஒருத்தர் கூட சொல்ல முடியாதுன்னு. ஆனாலும் பாருங்க, அந்த அடுத்த அதிகாரத்துல முதல் வசனத்திலே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேக்சிமம் வந்து நம்ம தப்பு செய்யாம பாவம் செய்யாம நாம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி எடுக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்றாரு. அதையும் மீறி ஒருவன் பாவம் செய்வானானால், சரி அதையும் மீறி நீங்க பாவம் செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமா தண்டனை கிடைக்கும் அப்படின்னு தான் நியாயப்படி பார்க்கலாம். இல்லைன்னா ரொம்ப தண்டனை கொடுக்காட்டியும் கொஞ்சம் தண்டனை கொடுப்பேன் அப்படின்ட்டுலாம் சொல்ற மாதிரி பார்க்கலாம். ஆனா பாருங்க, நீ பாவம் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதை மீறி நீ வந்து தப்பு பண்ணிட்டீங்கன்னா, ஏதோ ஒரு தப்பு நம்ம பண்ணிட்டோம்னா ஆண்டவர் சொல்றாரு, நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அவரு நமக்காக வக்கீலாக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவர். அப்போ நமக்காக பரிந்து பேசுகிறவர்னா இன்னொரு பக்கத்துல ஒருத்தன் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறதுனாலதான் இவர் வந்து பரிந்து பேச தேவைப்படுகிறது. சோ அப்ப இந்த இடத்துல நாலு பேர் வந்துட்டோம். சோ நீதிபதியாகிய பிதாவானவர், நியாயாதிபதி பிதா அந்த இடத்துல இருக்கிறாரு. நமக்காக பரிந்து பேசுகிற வக்கீலாக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நாம், நம்மேல் குற்றம் சாட்டுகிறவர் வந்து சாத்தான். சோ சாத்தான் வந்து நம்மேல குற்றம் சாட்டுகிறான்னா அவன் என்ன குற்றம் சாட்டுகிறான்னா, எப்படியாவது நம்மை மரணத்துக்குள் தீர்க்க வேண்டும், அதுதான் அவனுடைய நோக்கம். இயேசு கிறிஸ்து வந்து எப்படியாவது நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும், அதுதான் நியாயப்படி. நம்ம பார்த்தோம்னா இப்போ குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நம்மனா, உலக பிரகாரமா வக்கீல் எல்லாம் வந்து என்ன சொல்வாங்க, என்னுடைய கிளையண்ட் மேல எந்த தப்பும் இல்லை, நிரபராதி அப்படின்னு சொல்லி வாதாடுவாங்க. அதுதான் உலக பிரகாரமான வக்கீல்கள் செய்யறது, என் கிளையண்ட் மேல தப்பே கிடையாது, அவங்க நிரபராதி அப்படின்னு சொல்லி வாதாடுவாங்க. உண்மையிலே அந்த கிளைண்ட் மேல தப்பு இருந்தா கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, அவன் தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து உலக பிரகாரமான வக்கீல் பண்றது. ஆனா பாருங்க, இன்னைக்கு நமக்காக வக்கீல் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறாருன்னா, நம்ம மேல 100% தப்பு இருக்குன்னு ஒத்துக்கிறாரு,
ஆனா பாருங்க எப்படி வாதாடுகிறாரு, தப்பு இருக்குன்னு ஒத்துக்கிட்டு எப்படி நமக்கு வந்து விடுதலை கிடைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தப்பு இருந்தாலும் சாத்தானை பார்த்து ஏன் பிள்ளை மேல குற்றம் சாட்டுகிறதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை, ஏன்னா எவ்வளவு பெரிய தப்பு என்னுடைய பிள்ளை பண்ணி இருந்தாலும் என்னுடைய ரத்தத்தினால் அவனை மீட்டு கொண்டேன் அப்படின்னு பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறார். சோ சாத்தான் வந்து ஒரு பக்கம் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான், ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு பக்கம் நம்மளை விடுதலை செய்யணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பிதாவும் பாருங்க, நியாயாதிபதி இயேசு கிறிஸ்துவனுடைய சொல் தான் கடைசியில கேட்கப்படும், ஏன்னா விலையேற பெற்ற அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டதுனால அவரும் என்ன பண்ணிருவாரு, கடைசியில நமக்காக பரிந்து பேசுகிற தன்னுடைய குமாரனுடைய வார்த்தைகளை கேட்டு நம்மை நிரபராதி என்று அவர் சொல்லிவிடுவார். சோ இதுதான் வந்து, அதனால நம்ம என்ன பண்ணணும், அவரோடு கூட நம்ம ஐக்கியமா இருக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி பாக்குறோம். ஆதாம் ஏவாள் காலத்துல பார்க்கும் பொழுது சாத்தான் பாருங்க எப்படியாவது அவங்கள தப்பு செய்ய வைக்கணும், அதுதான் அவனுடைய நோக்கமே. தப்பு செஞ்ச வச்சக்கப்புறம் முதல்ல வந்து நம்ம வாசிக்கிற ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். சோ சாத்தான் வந்து இதான் சொல்லுவான், தப்பு பண்ணிட்டா நிச்சயமா தண்டனை கொடுத்தே ஆகணும், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்குது. ஆனா சாத்தான் வந்து என்ன பண்ணுவான், நம்மளை குற்றம் சாட்டி இந்த தப்புக்கு மரணம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். அப்படிதான் ஆதாம் ஏவாளின் காலத்திலையும் பாருங்க, ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்துதான் போயிருக்க வேண்டும், ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். ஒரு தடவை இந்த வேத பார்க்க பரிசேயர்லாம் யூதர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, விபச்சாரத்துல கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு வருகிறார்கள். சோ அங்க வந்து சாத்தானுடைய நோக்கம் வந்து என்னன்னா, அவ பண்ண தப்புக்கு அவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும். சோ அதுதான் வந்து அவங்க ஒரு பக்கம் பண்றது. ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க அந்த இடத்துல இவ உலக பிரகாரமான வக்கீல் வந்து என்ன பண்ணுவாங்க, இல்ல அவ தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உலக பிரகாரமான வக்கீல் தப்பு பண்ணலன்னு சொன்னாலும், ஆனா இயேசு கிறிஸ்து வந்து அப்படியெல்லாம் அவர் வாதாடல, நமக்காக தப்பு பண்ணல அப்படின்ட்டுலாம் சொல்லி வாதாடாம அவர் வந்து என்ன பண்றாரு, என் பிள்ளை தப்பு பண்ணா கூட அதுல வந்து என்ன ஆகுது, அவர் வந்து தப்பு பண்ணா கூட வந்து அவர் வேற மாதிரி அதை டீல் பண்றாரு அந்த வக்கீல். பாருங்க இயேசு கிறிஸ்து அந்த விபச்சாரத்துல கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீக்கு எப்படி வாதாடுறாருன்னு சொல்லி பார்த்தானா, உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் கல்லெறிய கடவன் அப்படின்றார். சோ உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் கல்லெறிய கடவன் அப்படின்னும் போது அங்க வந்து உடனடியாக வந்து அவனுடைய பாவங்கள் ஒருத்தரும் எல்லாரும் வந்து அந்த கற்களை கீழே போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இங்க வந்து நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க தப்பு செஞ்சுதான் இருக்கிற அந்த ஸ்திரீ, ஆனாலும் வந்து ஆண்டவர் அவளுக்காக வாதாடி அங்க வந்து அவளுக்கு ஜீவனை கொடுக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம், நியாயப்படி பார்த்தா கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் தான், ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல யோசுவா அப்படின்னு ஒருத்தரை குறிச்சு நம்ம பாக்குறோம். யோசுவானாலே நம்ம வந்து பழையற்பாட்டின் காலத்துல அந்த மோசேக்கு அடுத்தது வந்த அந்த யோசுவா அடுத்தது பத்தி தான் நம்ம நினைப்போம். ஆனா இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான யோசுவா. இந்த யோசுவா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆலயத்துல ஒரு பிரதான ஆசாரியனாக இருக்கிறான். சோ பழையற்பாட்டின் காலத்துல பாத்தீங்கன்னா இந்த பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் அந்த அவங்க வஸ்திரங்கள்ல வந்து அவ்வளோ வெண்மையாக இருக்க வேண்டும், அதுல ஒரு சின்ன அழுக்கு கூட இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த காலத்துல ஆசாரியர்கள் எல்லாம் பயங்கரமா சடங்காச்சாரங்கள் சம்பிரதாயங்களை கடைபிடித்து கொண்டிருப்பவர்கள். அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த யோசுவா வந்து கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறான். கர்த்தருடைய தூதன் அந்த இடத்துல இருக்கிறான். சாத்தான் வந்து அவன் மேல் குற்றம் சுமத்தும்படி அவன் வலது பார்சத்தில் வந்து நிற்கிறான். சாத்தானுடைய வேலையை பாருங்க, குற்றம் சுமத்த வேண்டும் தான். உண்மையிலேயே குற்றம் இருக்குதான் இல்லன்ட்டு இல்ல, ஆனா சாத்தான் வந்து என்ன பண்ணுவான், பிதாவின் இடத்துல போயிட்டு இவன் தப்பு பண்ணிட்டான், இவனை எப்படியாவது இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும், இவனுக்கு தண்டனை கொடுக்கணும், இதுதான் வந்து சாத்தானுடைய நோக்கம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கமே வந்து என்னன்னா, எப்படியாவது நம்மை விடுவிக்க வேண்டும். சோ இங்க சாத்தான் வந்து என்ன பண்றான், இந்த யோசுவாவினுடைய வலது பக்கத்துல நிற்றிருக்கிறான். அப்போ ஆண்டவர் குற்றம் சுமத்தும்படி யோசுவாவினுடைய வலது பார்சத்துல அவன் வந்து நிற்கிறானா.
அப்போ ஆண்டவருக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு இவன் வந்து குற்றம் சுமத்ததான் வருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து ஆண்டவர் வந்து அந்த சாத்தானை பார்த்து சொல்லுகிறாரு, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, இவன் அக்கினியிலிருந்து தப்பு வைக்கப்பட்ட கொள்ளி அல்லவா அப்படின்றார். சோ அப்படின்னா இந்த விறகு அடுப்பு பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த விறகெல்லாம் வந்து அடுப்புல போட்டு அதை வந்து அக்கினி அது நெருப்புல எரியும் அந்த விறகு கட்டையெல்லாம். ஏதாவது ஒரு விறகு கட்டை நம்ம எரிய வேண்டாம்னு நினைச்சோம்னா அதை வந்து அந்த நெருப்புல இருந்து வெளியில டக்குன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம காப்பாத்திடலாம். சோ அந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, இந்த யோசுவாவை வந்து நான் எப்படி கஷ்டப்பட்டு ஒரு அக்கினியிலிருந்து தப்பு வைக்கப்பட்ட கொள்ளியை போல நான் அவனை எனக்கென்று பிரித்து நான் அவனுடைய என்னுடைய ஊழியத்துக்கென்று எடுத்து வச்சிருக்கிறேன், நீ என் புள்ள மேல போய் நீ குற்றம் சுமத்துகிறாயா அப்படின்னு ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, யோசுவாவுக்காக வாதாடுகிறார். சாத்தான் வந்து யோசுவா மேல குற்றம் சுமத்துகிறான். சோ அப்ப சரி என்ன குற்றம் சுமத்துகிறான், உண்மையிலேயே அது வேலிட் தானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யோசுவா மேல உண்மையிலேயே குற்றம் இருக்கு. யோசுவாவோ வென்றால் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் அந்த இடத்திலே நின்று கொண்டிருந்தான். சோ உண்மையிலே அவன் அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருக்கிறான், சாத்தான் சொன்னதுல தப்பே கிடையாது, அவன் தண்டிக்கப்படணும் தான். ஆனா ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, அந்த சாத்தானை கடிந்து கொள்ளுகிறாரு, யோசுவாவுக்காக பரிந்து பேசுகிறாரு, யோசுவாவுக்கு சுத்தமான பாகையும் சுத்தமான வஸ்திரங்களையும் அவனுக்கு தரிப்பிக்கிறார், அவனுடைய குற்றம் நீங்கும்படி அந்த இடத்திலே செய்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படிதான் இன்னைக்கு பாருங்க, நம்ம மேல நிறைய குற்றங்கள் இருக்கலாம், நம்ம மேல வந்து பெருமைகள், பொறாமைகள், வைராக்கியங்கள், விரோதங்கள், இன்னும் என்னென்னலாமோ குற்றம் நம்மளுக்குள்ள இருக்கலாம். ஆனா பாருங்க, ஆண்டவர் வந்து எவ்வளவு குற்றம் இருந்தாலும் சாத்தான் நம்ம மேல குற்றம் சாட்டுகிறதெல்லாம் நியாயம்தான், அவன் சொல்றதுல தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு குற்றமும் அவனுக்கு தெரியும், அவன் பிதாவின் இடத்துல போய் இவங்க இவங்க இன்னென்ன தப்பு பண்ணிருக்கிறாங்க, இதுக்கு நீங்க இந்தந்த தண்டனை நியாயப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். ஆனா இயேசாமி வந்து வக்கீலாக நமக்காக வாதாடுகிறாரு. அதாவது நம்ம குற்றமே, என்னுடைய கிளைண்ட் வந்து குற்றமே செய்யலன்னு சொல்லி அவர் வாதாடல, குற்றம் செஞ்சுதான் இருக்கு, ஆனாலும் சாத்தான் குற்றம் சாட்டுகிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை, ஏன்னா என்னுடைய ரத்தத்தினால நான் கழுவி அந்த குற்றத்தை எல்லாம் நான் நீக்கி விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தைகள் பாருங்க. பேதுரு கூட தான் மறுதளிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து அப்படியே விட்டு விடல, எவ்வளவுதான் எல்லாரும் தப்பு பண்ணாலும் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆண்டவர் திரும்ப ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு. ஆண்டவர் வந்து அவர்களை பாவத்திலிருந்து நீக்கி அவர்களை கழுவி தன்னுடைய ரத்தத்தினால சுத்திகரிக்கிறாரு. ஒரு எஜமான் இருக்கிறான், அவனுக்கு ஒரு தோட்டம் இருக்கு, திராட்சை தோட்டம் இருக்கு, அதுல ஒரு அத்தி மரம் வச்சிருக்கிறான். அந்த அத்தி மரத்துல வந்து கனியே இல்லை. அப்போ அந்த எஜமானுக்கு கோவம் வந்துருச்சு, அவன் என்ன சொல்றான், தோட்டக்காரனை பார்த்து, இது வந்து கனியே இல்லை, இவ்வளோ பெரிய மரம் என்னுடைய தோட்டத்துல இடத்தை எல்லாம் அடைச்சுக்கிட்டு இருக்குது, ஒரு கனி இல்லாம இந்த வெத்து மரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றது, அதனால இந்த மரத்தை வெட்டி போட்டுரு அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த தோட்டக்காரன் சொல்றான், ஐயா இந்த ஒரே ஒரு வருஷம் இருக்கட்டும், நான் இதுக்கு கொத்தி எரு போட்டு நான் இதை வளர்க்குறேன், கனி கொடுத்தா வச்சுக்கலாம் இல்லைன்னா வெட்டி போட்டுடலாம் அப்படின்றார். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம தான் அந்த அத்தி மரம், கனி கொடுக்காத அத்தி மரம். ஒருவேளை பாவம் செஞ்சாதான் நம்ம குற்றம் சுமத்தப்படுகிறோம்னு கிடையாது, கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல ஆண்டவருக்கு என்று நம்ம கனி கொடுத்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை இருந்தா கூட அது பாவம் நிறைந்த வாழ்க்கை தான், நம்ம வெட்டி போடப்பட்ட சூழ்நிலைகள்ல தான் இருக்கணும். அப்போ அந்த எஜமான், இந்த அந்த எஜமான் தான் பிதா, அவர் வந்து என்ன பண்றாரு, போதும் வேண்டாம் அப்படின்றாரு. ஆனா இந்த தோட்டக்காரன் தான் இயேசு கிறிஸ்து, அவர் தான் நமக்காக வக்கீலாக பரிந்து பேசுகிறார், இன்னும் ஒரே ஒரு வருஷம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படி வந்து ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசும் பொழுது, ஒன்னு நம்முடைய குற்றங்கள், ஆதாம் ஏவாளை போல நம்ம அந்த புசிக்க வேண்டாம் என்று விலக்கப்பட்ட அந்த கனியை நம்ம புசிச்சிருக்கலாம், இல்லனா வந்து அந்த விபச்சார ஸ்திரீயை போல கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டவர்களை போல இருக்கலாம், இல்லனா வந்து யோசுவாவை போல நம்ம அழுக்கு வஸ்திரம் தரித்தவர்களாக இருக்கலாம். ஆனா எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் வந்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறார். அவர் வந்து நம்முடைய பாவங்களையெல்லாம் தன்னுடைய ரத்தத்தினால கழுவுகிறார். ஆனா இன்னொரு பக்கம் வந்து சாத்தான் வந்து நம்மை குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கிறான், அதைதான் ஆண்டவர் வந்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறார்னு சொல்லி பாக்குறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 வாசிக்கிறோம், சாத்தான் வந்து எப்படி குற்றம் சாட்டுகிறானா, இரவும் பகலும் நம்மை குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான், அவனுடைய வேலையே நம்மளை குற்றம் சாட்டுகிறதா.
ஆனா நம்மளும் அந்த மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறனாலதான் அவன் பண்றான். ஆனா பாருங்க, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் குற்றம் சாட்டுகிறவனை ஆண்டவர் தாழ தள்ளி போடுவார் அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் எப்போ தாழ தள்ளி போடுவாரா? அவருடைய வருகையின் போது இரவும் பகலும் அவர் என்ன பண்ணுவாரா? நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு குற்றம் சாட்டுகிறவன் சாத்தான் இரவும் பகலும் குற்றம் சாட்டி கொண்டே இருப்பானா? ஆனா ஒரு நாள் வந்து ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? அவருடைய வருகையில அவனை தாழ தள்ளி போட்டு விடுவார். அதுக்கப்புறம் அவன் குற்றம் சாட்டவே முடியாது. யோபு கிட்ட கூட பாருங்க, ஒரு தப்பு கூட தப்பே இல்லாத யோபுவையே எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்றானே. அப்போ நம்மெல்லாம் எந்த மூலைக்கு? அதுதான் நம்ம வாசிக்கிறோம், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதென்றால். அப்போ நம்மெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். யோபுவ ஆண்டவரே சாட்சி சொல்றாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற அவனை போல் ஒரு நீதிமான் பூமியில் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அங்க பாருங்க, அவன் வந்து ஆண்டவர் வந்து அங்கேயும் வந்து பிதாவின் தேவ தூதர்கள் இருக்கிற இடத்துல சாத்தானும் அங்க போய் நிற்கிறான். ஆண்டவர் கரெக்டா கேட்டார், என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அவனை போல அவன் உத்தமன் சன்மார்க்கன் நீதிமான் பொல்லாப்புக்கு விலகுகிறவன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உண்மையிலே யோபு மேல குற்றம் சுமத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா சாத்தான் வந்து பாருங்க, யோபு குற்றம் சுமத்தப்படுகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களை நான் உருவாக்குவேன், நான் அந்த சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களை உருவாக்குனா அவன் நிச்சயமா குற்றம் செய்வான், உம்மை தூஷிப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை சேலஞ்ச் பண்றான். ஆனா ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறாரு, சாத்தான் அதுக்கு ஏற்ற சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களை உண்டாக்கி எப்படியாவது யோபின் பேர்ல குற்றம் சாட்ட வேண்டும்னு கடைசி வரைக்கும் ட்ரை பண்றான். ஆனா அவனால குற்றம் சாட்டவே முடியல. ஆனா பாருங்க, யோபுவாது நீதிமானா இருக்கிற அவன் மேல குற்றம் சாட்ட முடியல, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் உண்மையிலேயே பாவம் செய்தவர்களை கூட ஆண்டவர் வந்து குற்றம் சாட்ட விட மாட்டார். அதைதான் நம்ம இன்னைக்கு வாசிக்கிறோம், என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அப்பதான் நம்ம என்ன பண்ணணும், அவரோடு ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். இப்படி நம்ம ஜபத்துல ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கும் பொழுது நமக்கு வரவேண்டிய செய்ய சில நிறைய குற்றங்கள் பாவங்கள் இது எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட இருந்து விலக்கி வச்சிருவாரு. அப்படியும் அதையும் மீறி இருந்துச்சுன்னா ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசி அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, இனி பாவம் செய்யாதே. அந்த படுக்கையில வியாதியா இருந்தவனுக்கிட்ட கூட ஆண்டவர் தான் சொல்றார், அதிக கேடானது உனக்கு ஒன்றும் உண்டாகாதபடிக்கு இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்றார். ஆகவே இந்த நாளில நம்ம அப்படி இன்னைக்கு அவரோடு கூட ஐக்கியமாக நம்ம இருக்கும் பொழுது பாவம் செய்யாமல் பாதுகாக்கப்படுவோம். அப்படியே நம்ம மேல குற்றங்கள் இருந்தாலும் அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவி நம்மை குற்றமற்றவர்கள் என்று ஆண்டவர் சாத்தானிடத்தில் நமக்காக வாதாடி பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசி நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். இந்த ஜனவரி மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி யாத்ராகமம் 33:17, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் வந்து நியாயப்படி பார்த்தா நமக்கு வந்து மரணம்தான் நம்ம செய்கிற காரியங்களுக்கெல்லாம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் அப்படின்ற மாதிரி அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைச்சதுனாலதான் நியாயப்படி நம்மளுக்கு மரணம் வரணும்னாலும் ஆண்டவர் வந்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார், நம்மை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமேன்.